அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி மேலே கூறப்பட்ட இரு மருத்தபாக்களும் தரங்களும் குறிப்பற்ற குறிப்புள்ளனவாக இருந்தபோதும் தோற்றம் ஏற்படாதன ஆயினும் அவை தோற்றத்தினுக்கு ஹக்கு தன்னை சித்தப்படுத்திக் கொள்ளும் நிலைகளாகும் மேலும் அதில் தன்னில் தானே அசைவு ஏற்படுவதால் வெளி தோன்றும் தன்மை ஏற்படுவதால் ஒன்றில் ஒன்று அல்லது கலத்தலால் தோற்றங்கள் உண்டாக ஆரம்பமாகும் நிலை எனலாம் அசைவு ஏற்படுவதென்பது சிருஷ்டி ஹக்கிலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து வெளியாக தொடங்குவதையே எடுத்துக்காட்டும் எனவே மேலே கூறப்பட்ட முதலாவது மர்த்தபாவும் நிலை நிலைத்த அல்லது தன்னில் தானே நிலை கொண்ட சாபிதாவாகும் மற்ற இரு மருத்தபாக்களும் நிலைகள் இது போன்றன அன்று எனினும் இது போன்ற அரியானை சாபிதாவான குறிப்பாக தன்னில் தானே நிலை பெற்றிருக்கும் மருத்தபாக்களாகும் மேலே கூறப்பட்டவைகளிலிருந்து இறங்கி வந்த இதில் அமைப்பு அறிவு சோதி காட்சி ஆகியன வெளியாகத் தொடங்கின இதனை உஜூதுல் ஆம் பொது அமைப்பு எனவும் பொது எனவும் கூறலாம் இந்த நூர் என்னும் ஜோதியை அகல் புத்தி அல்லது விவேகம் எனவும் கூறப்படும் இதுவே எங்கள் நபி நாயகம் முஹம்மது சல்லுல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் நூராகிய ஜோதியாகும் இந்த முகம்மதிய ஆத்ம ஜோதியைக் கொண்டே மற்ற எல்லா ஆத்மாக்களும் வெளியாகின மேலே கூறப்பட்ட த அவை தம்மில் தம்மையே அறிந்து கொள்ளவில்லை மேலும் மற்றவைகளையும் அறிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை என்பதன் நுணுக்கமான யதார்த்தமான சத்துரூபமான கருத்து அதில் அறிந்த மறைந்த மற்றவையெல்லாம் மிக மிக அறிந்த அல்லாமல் குயூபாகிய அல்லாகவே அறிந்தான் என்பதாகும் இது மயக்கமான நிலை போன்றதை குறிக்கும் என்பதும் இதன் கருத்து சங்கை ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து